ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம நோட் ஜேஎஸ்லேருந்து எம்எஸ்எஸ்கியூல் எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதில் க்ரெட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நோட் ஜேஎஸ் கோடிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மீன் ஸ்டாக் கைட் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதில் எப்படி நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. நான் இந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோடிங் பார்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ நம்மளுடைய நோட் ஜேஎஸ் கோடிங்கில் இந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பார்ட்டும் இருக்கும். ஓகே, ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அதாவது இனிஷியல் ஃபைல், அப்புறம் ஒரு கான்ஃபிக், டேட்டாபேஸோடைய கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கும். அந்த டேட்டாபேஸோட கனெக்ஷன் வந்து தேர்ட் பாயிண்ட்டில் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து சர்வீசஸ், அதில் கொரி பார்ட் இருக்கும். அதாவது டிடிஎல் கொரிஸ்லாம் இருக்கும், செலக்ட், அப்புறம் அப்டேட், இன்செட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் கண்ட்ரோலரில் வந்து நம்ம ரிட்டர்ன் ஜேசான் மெசேஜ் அனுப்புறதுக்காக, ஸோ ஃப்ரண்ட்எண்டுக்கு ஒரு ஜேசான் மெசேஜ் வந்துடும் சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ரவுட்ஸ் அப்படிங்கிறது என் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த என் பாயிண்ட் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கால் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்ணும்போது 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என் பாயிண்ட் தான் கால் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நான் மீன் ஸ்டாக் கைடில் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதையும் ஒரு தடவை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் நோட் JS-DB லிங்க்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கிறேன் இந்த அப்ளிகேஷனுக்கு. இதில் எல்லா டிபியும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து MSSQL. ஸோ இதுதான் என்னுடைய package.json. இதில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இந்த 3 தான். ஸோ கார்ஸ் கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் உங்களுக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு, எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதும் தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணால் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் MSSQL இதுதான் நம்ம புதுசாக இப்போ படிக்க போகிறது. ஸோ அதுக்கு கமெண்ட் தான் இது, npm install --save MSSQL அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த MSSQLங்கிறது தேர்ட் பார்ட்டி மாடியூல், அதை நம்ம நோட் ஜேஎஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு package.json இந்த மாதிரி காமிக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும். இப்போதைக்கு 7.1.0 இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஓகே, இதுதான் package.json. அப்புறம் index.json தான் நம்மளுடைய இனிஷியலைஸ் ஃபைல், ஃபஸ்ட்டு ஃபைல். ஓகே, இப்போ நார்மல் இந்த கோடிங் எல்லாமே மீன் ஸ்டாக் கைடில் இருக்கும், இதே மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து ஒரு சாம்பிள் கெட் மெத்தடு. ஸோ இந்த ரிக்வயர் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சொல்லி கொடுக்குறேன். இது வந்து போர்ட். ஸோ என்னுடைய பேக்கெண்ட் நோட் ஜிஎஸ்ங்கிறது 4000 அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் ரன் ஆகும். ஸோ அந்த போர்ட் தான் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம index.js. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வந்து கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, db.config.js வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள், அதுக்குள்ளே MSSQLங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அதோடைய கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை நான் செட் பண்ணுறேன். சர்வர் எங்கே இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட்டு, அதோடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே, இந்த வேரியபிள் எல்லாமே என்னுடைய வேரியபிள், நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ல சும்மா தெரியணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் உங்க லோக்கல் ஹோஸ்ட் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சர்வர் வச்சிருந்தீங்கன்னா அந்த சர்வருடைய டீடைல் இங்க கொடுக்கலாம், ஏதாவது ஐபி அட்ரஸ். அதுக்கு அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுல MSSQL-DB.js அப்படின்னு கொடுக்குறேன் நான். இதுல நான் ரிக்வயர் போட்டு முதல்ல MSSQL எடுத்து வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய db.config.js ரிக்வயர் போட்டு எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வச்சுக்கிட்டேன். இப்போ கான்ஃபிக் அப்படின்னு ஒரு வேரியபிளில் என்னுடைய டிபி கான்ஃபிக் டாட் அந்த கேபிட்டல் லெட்டர் வச்சுருந்தா பார்த்தீங்களா, யூசர் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா MSSQL அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இந்த வேரியபிள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அந்த வேரியபிளுடைய வேல்யூ எல்லா இடத்துலையும் அசைன் ஆகிடும். இதை மாதிரி இப்போ ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து MSSQLக்கு தேவைப்படும், அதனால எல்லாம் ஸ்மால் லெட்டர் எழுதிக்கோங்க. இந்த ஆப்ஷன் என்கிரிப்ட் ஃபால்ஸு கண்டிப்பாக எழுதிக்கோங்க, சில சமயம் ஒர்க் ஆகாது, அதனால இது தேவைப்படும் எழுதிக்கோங்க. சப்போஸ் இந்த அசூரில் MSSQL இருந்துச்சு அப்படின்னா என்கிரிப்ட் ட்ரூ அப்படின்னு போட வேண்டியிருக்கும். நார்மலாக நம்ம லோக்கல் அல்லது மற்ற சர்வரில் வச்சுருந்தீங்கன்னா என்கிரிப்ட் ஃபால்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த கோடிங் வந்து நம்ம MSSQL கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்னுடைய கான்ஃபிக் வேரியபிள் தெரிஞ்சிருச்சா, அந்த மேலே இருக்குது, இதுதான் என்னுடைய கான்ஃபிக் வேரியபிள். இந்த வேரியபிளை வச்சுட்டு நான் SQL அப்படிங்கிறது இந்த ரெக்வயர் போட்டு எடுத்துருங்க பாருங்க, இந்த வேரியபிள் இந்த SQL.connectionPool அப்படின்னு போட்டு கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிபி கனெக்ட் ஆயிரும், டாட் கனெக்ட் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிடும். சப்போஸ் கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா இது வந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி, டாட் தென் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு ப்ராமிஸ் மாதிரி செட் ஆகும். அதனால தான் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் புல் ப்ராமிஸ் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அப்போ கனெக்டட் டு MSSQL அப்படின்னு வந்துடும். சப்போஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், மாடியூல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து
இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் கனெக்ஷனும் இருக்கும். ஸோ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் எங்கனாலும் ரிக்வயர் போட்டு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ மூணு பாயிண்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபோர்த் பாயிண்ட், சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே MSSQL.service.js அப்படின்னு இருக்கும். இந்த சர்வீசஸில் தான் நம்ம வந்து கொரி பார்ட்லாம் எழுத போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிபி கனெக்ஷனை வந்து நம்ம இந்த ஃபைலில் வச்சுக்கிறோம். ஸோ அதை நான் எடுத்து ரிக்வயர் போட்டு எடுத்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மொத்தம் நாலு டைப் ஆஃப் கிரெட் ஆப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு கெட் ஆல் டேட்டா, அதுக்கடுத்து கெட் டேட்டா பை ஐடி. ஸோ ஒரு ஐடியை கொடுத்து அதோட டேட்டாவை எடுக்கிறது. அப்புறம் இன்சர்ட் அப்டேட், ரெண்டையும் நான் சேர்த்து ஒரே மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து டெலீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறேன். ஆல் டேட்டாவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க, கான்ஸ்டன்ட் கெட் ஆல் டேட்டா அப்படின்னு. இது வந்து ஒரு அசிங் மெத்தட் அண்ட் அவைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த புல் ப்ராமிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கனெக்ஷன் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வந்துடும். அதை ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளில் வச்சுருக்கிறோம். அந்த வேரியபிளில் ரிக்வஸ்ட் போட்டுட்டு நம்ம கொரி அப்படிங்கிறத போட்டோன்னா இந்த கொரியை இந்த மாதிரி எழுதுனா போதும். நம்ம நார்மலாக எழுது தான் வேரிஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா அந்த ஆக்டிவான டிபார்ட்மெண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்படி தான் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். டேபிள் ஸ்ட்ரக்சரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கொரி வந்து ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா result.recordSet அப்படிங்கிறதுல எனக்கு ரிட்டர்ன் வரும். எரர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் 500 அப்படிங்கிற எரர் மெசேஜ் வரும். ஸோ இதே தான் கெட் டேட்டா பை ஐடி அப்படின்னா ஒரே ஒரு ஐடி மட்டும் கொடுப்போம். அப்போ வந்து பேராமீட்டர் டிபார்ட்மெண்ட் ஐடி, அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ், அதே அசிங்கரனஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் அவைட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து கொரி செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் இந்த மாதிரி கொரியெலாம் எழுதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இந்த பேராமீட்டர் டேட்டாவை நான் இந்த மாதிரி கொடுத்தா தான் டாலர், இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் மெத்தட், கொடுத்தா அதோடைய வேல்யூ இங்கே வந்துடும். அண்ட் இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த ரிசல்ட் வெளியே வரும். அப்படி இல்லைன்னா எம்டிஆர் நல் வெளியே வரும். ஓகே, எரர் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் 500 வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ இப்போ குறி போட்டுட்டோம். அதே சமயத்தில் நான் எஸ்பிஐயும் கால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் மெத்தட், ஸோ இன்சர்ட் அப்டேட்லாம் போஸ்ட்டில் தான் எழுதணும், அதனால போஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அசிங்கரனஸ் ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருது. நான் இன்புட்டில் என்னெல்லாம் ஃபீல்டு நான் பேராமீட்டர் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு பாடி கண்டென்ட்டில் ஆக்ஷன் ஃப்ளாக் அப்படின்னு கொடுக்குறேன். இன்சர்ட் அப்டேட் அப்படிங்கிறத நான் சொல்லணும்ல, அதுக்காக நான் ஒரு ஆக்ஷன் ஃப்ளாக் கொடுக்குறேன். இட் இஸ் இன்சர்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆக்ஷன் ஃப்ளாக். ஓகே, அதில் டேட்டா அப்படின்னு இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ நான் இதோடைய எஸ்பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஜேசான் ஃபைல் வரும். அந்த ஜேசான் ஃபைலு நாங்கள் அனுப்பிச்சோம்னா என்னுடைய எஸ்பி பார்த்துட்டு அது நியூ டிபார்ட்மெண்ட்னா இன்சர்ட் பண்ணும், எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட்னா அப்டேட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்பி வில் டேக் கேர். ஸோ இதே தான் ரெக்கார்ட் செட்டில் ரிட்டர்ன் கொடுக்கும்போது நான் அந்த எஸ்பிலேருந்து எஸ்பிக்குள்ளே நான் வந்து ரிட்டர்ன் சக்ஸஸ்னா ஒரு ஜேசான் ஃபார்மேட் வச்சுருப்பேன், அது எனக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதை நான் ஃப்ரண்ட் எண்டில் காமிச்சிப்பேன். ஓகே, இதான் போஸ்ட் இன்சர்ட் அப்டேட் டேட்டாவுக்கு நம்ம பண்ண போறது. அதே மாதிரி டெலீட்டுக்கு நான் ஒரு ஐடி கொடுப்பேன். ஸோ அந்த ஐடி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன் ஃபிளாக், இதையும் எஸ்பி வச்சு எழுதியிருக்கேன். ஸோ அந்த சேம் எஸ்பிலேயே கிரெட் ஆபரேஷன் ஃபுல்லுமே இருக்கும் எனக்கு. ஸோ டெலீட் அப்படிங்கிற ஆக்ஷன் ஃபிளாக் உள்ள டெலீட்னு போச்சுன்னா அந்த டேட்டால ஐடி எனக்கு வரும், அந்த ஐடியை டெலீட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ இந்த எல்லா மெத்தடையும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்போ தான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை நான் எங்கேயாவது இம்போர்ட் பண்ணி கால் பண்ண முடியும், இந்த சர்வீஸோடைய மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சர்வீஸோடைய கோடிங். ஸோ நான் உங்களுக்கு எஸ்பியும் காமிக்கிறேன், அப்புறமேட்டு போஸ்ட்மேனில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதலாம். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க, அதில் MSSQL.controller.js அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு. இதில் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் ரெக்வயர் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ சர்வீஸில் உள்ள மெத்தடு எல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வந்துடும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் டாட் கெட் ஆல் டேட்டா அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு சர்வீஸில் உள்ள மெத்தடை கால் பண்ணிக்கிடும். ஸோ சர்வீஸில் உள்ள எல்லா மெத்தடுக்கும் கண்ட்ரோலரில் ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ கெட் ஆல் டேட்டா, கெட் டேட்டா பை ஐடி, இன்சர்ட் அப்டேட், அப்புறம் டெலிட், எல்லாத்துக்குமே ஒரு மெத்தட் இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ரிட்டர்ன் அனுப்புகிற ஜேசானை மட்டும் கரெக்டாக செட் பண்ணியிருப்பேன். எனக்கு டேட்டா வந்ததுன்னா சக்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டு என் டேட்டாவை இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிளில் நான் அனுப்பிச்சிருவேன். ஓகே, சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா அது ஸ்டேட்டஸ் 500 அனுப்பிச்சிட்டு அந்த எரரை இந்த டேட்டாவில் அனுப்பிச்சிருவேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு மெத்தட்லேயும் கண்ட்ரோலரில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கெட் டேட்டா பை ஐடிலையும் அப்படி தான், நான் சர்வீஸில் உள்ள கெட் டேட்டா பை ஐடிங்கிற மெத்தடை கால் பண்ணிவிடுவேன், அதுக்கு பேராமீட்டர் நான் அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இந்த ரிக்வஸ்ட்டுங்கிற வேரியபிளில் பேரம்ஸாக வரும், அதை நான் அனுப்பிச்சிடுவேன். அதுக்கு இந்த மெத்தடு, தென் வந்து நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம்லாம் அது மாதிரி. ஸோ சக்ஸஸ் வந்தால் எனக்கு இப்படி காமிக்கும், எரர் வந்துன்னா இந்த ஜேசான் எரர்னு காமிக்கும். இதே தான் இன்சர்ட்டுக்கும்
அப்டேட்டுக்கு எல்லாமே சேம் மெத்தடாக இருக்கும். அதாவது கண்ட்ரோலர்லேருந்து நம்ம சர்வீஸை கால் பண்ணுறோம். இப்போ இந்த எல்லா மெத்தடையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் கடைசியாக. ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதை இன்னொரு இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கெட் ஆல் டேட்டா, கெட் டேட்டா பை ஐடி, இதை நீங்கள் கோலன் வச்சு எழுதினாலும் எழுதலாம், அல்லது சிங்கிளாக கூட இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, எழுதிக்கலாம். ஓகேவா, நீங்கள் சிங்கிளாக எழுதினா கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபைனலாக சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, ரவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் msql.routes.js அப்படின்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு, அதில் கோடிங் இவ்வளோ தான் எழுத போகிறோம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூலை ரெக்குயர் போட்டு எடுத்துக்கிட்டுறேன். அப்புறம் என்னுடைய கண்ட்ரோலரில் உள்ள மெத்தட் எனக்கு வேணுன்றனால அதையும் நான் ரெக்குயர் போட்டு எடுத்துக்கிட்டுறேன். ஸோ இப்போ நான் எனக்கு நாலு மெத்தட் இருக்குது. அந்த நாலு மெத்தடையும் நான் இப்படி தான் கால் பண்ண போகிறேன். ரெண்டு கெட் மெத்தடு, ஒரு போஸ்ட்டு, ஒரு டெலிட் மெத்தடு. இந்த ரெண்டும் நம்மளுக்கு எஸ்பியில் ரன் ஆகும். போஸ்ட்டு டெலிட்டுங்கிறது எஸ்பியை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது ரெண்டும் கொரி வச்சு ரன் ஆகிறதுக்காக. ஸோ கொரியில் பேராமீட்டர் அனுப்புனா இப்படி தான் அனுப்பணும். இதே டெலிட்டுக்கும் நான் டிபார்ட்மெண்ட் ஐடியை அனுப்புவேன், ஆனால் எஸ்பி வச்சு எழுதுறதுனால எனக்கு பாடி கண்டென்ட் வழியாக பேராமீட்டர் போகும். ஸோ அதனாலையுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்றனால இந்த டிஃப்ரெண்ட்டாக போட்டு காமிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு. இதோட கோடிங் பார்ட் முடிஞ்சது. இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்கியூஎல் டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இது ஒரு சின்ன டேபிள், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் சீக்வன்ஸ் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது, இந்த டிபார்ட்மெண்ட் ஆக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பூலியன் வேரியபிள் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வரும். மீதி எல்லாமே இன்டிஜர், வேர்க்கர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ டிபார்ட்மெண்ட் சீக்வன்ஸ் ஐடிங்கிறது ஐடென்டிட்டி, அதாவது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வரும், அது ஒரு ப்ரைமரிக்கியாக இருக்கும். மீதி எல்லாம் நார்மல் ஃபீல்டு. ஓகே, நீங்கள் இந்த கொரி இந்த மாதிரி எழுதி எஸ்கியூஎல்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஸ்பி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு எஸ்பி. நம்ம கிரியேட் ப்ரொசீஜர் போட்டு ப்ரொசீஜர் நேம் எழுதிக்கோங்க. யூஎஸ்பினா யூசர் டிஃபைன்டு ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதில் கிரெட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இன்சர்ட், அப்டேட்டு, செலக்ட் எல்லாமே வந்துடும். கிரெட் ஆப்ரேஷன், இது வந்து எம்ங்கிறது ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறேன். டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு மாஸ்டர் எஸ்பி அப்படின்னாலும் எம்னு வச்சுருக்கிறேன். ஓகே, எல்லா எஸ்பிக்குமே ரெண்டே ரெண்டு பேராமீட்டர் தான் வச்சுருப்பேன். ஆக்ஷன் ஃபேக் அப்படிங்கிறது, அது வந்து செலக்டா, செலக்ட் ஆலா, இன்சர்ட், அப்டேட்டா, டெலீட்டா அப்படின்னு வரும். டேட்டா அப்படிங்கிறது ஜேசானில் எனக்கு தருவாங்க. அந்த ஜேசான்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் அழகாக ஒரு ப்ரோக்ராமை, ஏபிஐ ப்ரோக்ராம், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக எழுத முடியும் எம்எஸ்எஸ்கியூஎல் வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக எஸ்பியில் வந்து எழுதக்கூடியது. ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுறேன், பிகின் டிரான்சாக்ஷன், கமிட் டிரான்சாக்ஷன், ரோல் பேக் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த நியூ மேக்ஸ் ஐடி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ நான் என் டேபிளில் உள்ள எல்லா வேரியபிளையும் நாங்கள் சொல்லணும், எக்ஸப்ட் இந்த சீக்வன்ஸ் ஐடியை மட்டும் வேண்டாம் எனக்கு, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ எனக்கு ஜேசானில் வருதுல டேட்டா அப்படிங்கிறதுல என்னுடைய ஜேசான் வரும். அந்த ஜேசானை நான் பிரித்து ஒவ்வொரு வேரியபிளையும் அசைன் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன, டிபார்ட்மெண்ட் நேம் என்ன, இஸ் ஆக்டிவ் என்ன அப்படிங்கிறத அசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன். அதை பார்ஸ் பண்ணி, ஜேசானை பார்ஸ் பண்ணி நான் ஒவ்வொரு வேரியபிளையும் செட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் ஆல் அப்படின்னு ஆக்ஷன் ஃப்ளாக்ல நான் அனுப்பிச்சோம்னா எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். இதில் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக செலக்ட் பண்ணி ஒரு கோடிங் எழுதி ஃபார் ஜேசான் பாத் இன்க்ளூட் நல் வேல்யூஸ் அப்படின்னு போடுறேன். அதாவது எனக்கு ரிட்டர்னும் ஜேசான் தான் போகும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஜேசானில் லூப்பில் எடுத்து அவங்க டிஸ்பிளே பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செலக்ட் பை ஐடி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம பேராமீட்டராக கொடுப்போம். அதை நான் அந்த வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு போட்டோம்னா ட்ரூ அப்படின்னா ஒன். ஓகே, ஆக்டிவான டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு லிஸ்ட்டில் வரும். அது மாதிரி தான் செலக்ட் ஆல்லையும் நான் போட்டிருப்பேன். ஆக்டிவான டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். இது வந்து செலக்ட் பை ஐடி அப்படின்றனால அட்டு டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது இந்த மேலே இருக்குது பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் நான் ஜேசானில் வர்றதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஜேசானையும் காமிக்கிறேன். அப்புறம் இன்சர்ட் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே எழுதியிருக்கிறேன். இவ்வளோதான். ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது இன்சர்ட். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு மேக்ஸிமம் ஐடி எடுக்கிறேன். மேக்ஸிமம் ஐடி எடுத்து அது கூட ஒன்று ஆட் பண்ணி நியூ மேக்ஸிமம் ஐடி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை செட் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் இங்கே கொடுக்குறேன் வேல்யூஸில். அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வேல்யூ, டிபார்ட்மெண்ட் சீக்வன்ஸ் ஐடி தான் நம்மளுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட். பட் டிபார்ட்மெண்ட் ஐடி நானாக மேனுவலாக இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ஒன் பை ஒன்னாக பண்ணுவேன். சப்போஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி ஜீரோ இல்லை அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நான் நேம் மாற்றுறேன் அல்லது ஆக்டிவாக டிஆக்டிவாக மாற்றுறேன் அப்படின்னா அது ரெண்டும் எனக்கு அப்டேட் ஆகிடும். வேர் கண்டிஷனில் அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துடும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ஜீரோ கிடையாது, சம் ஐடி இருக்கும், 1, 2, 3, 4 ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே, இதான் அப்டேட். ஸோ இன்சர்ட்டும் அப்டேட்டும் எஸ்பி பார்த்துக்கும். நான் என்ன ஜேசனில் அனுப்புகிறேங்கிறத வச்சு இன்சர்ட்டாக அப்டேட்டாங்கிறது எஸ்பியே பார்த்துக்கும். இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் கிடைக்கும்.
அந்த மெசேஜும் ஜேசானாக தான் கிடைக்கும். கடைசியாக இன்செர்ட் பண்ணதோ அப்டேட் பண்ணதோ அந்த ஐடியை இங்கே நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைன் எழுதிக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் நான் நியூ மேக்ஸ் ஐடியை இங்கே செட் பண்ணிவிடுவேன். இன்செர்ட்டாக இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை இந்த வேரியபிளை வச்சுட்டு அதை இங்கே நான் காமனாக எழுதிடுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த அவுட்புட் டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எனக்கு போகும், ஜேசானாக போகும். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்க ரெக்கார்டு சேவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருவாங்க. கோடு வந்து 200 அப்படின்னா ஓகே, நம்ம போஸ்ட்மேன்லாம் பார்க்கலாம். அது மாதிரி ஆக்ஷன் ஃப்ளாக் டெலிட் அப்படின்னா அப்டேட் டிபார்ட்மெண்ட், இது வந்து சாஃப்ட் டெலிட் தான் பண்ணும், இஸ்ஆக்டிவாக ஜீரோவாக மாற்றிடுவேன். ஸோ இதுதான் டெலீட்டுக்கு நான் பண்ணுறேன். அதோடைய டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் எந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை டெலிட் பண்ணனோ அதை எனக்கு சக்ஸஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டெலிட், இதில் இன்சர்ட் அப்டேட்டும் டெலீட்டையும் நான் அந்த எஸ்பியை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இந்த செலக்ட் ஆல் செலக்ட் பை ஐடிங்கிறத நான் கூறி எழுதியே உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான். பட் நீங்கள் எஸ்பியிலையும் இதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அதாக தான் க்ரெட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறேன். எல்லாமே இந்த எஸ்பியில் இருக்கும், பட் ரெண்டு மெத்தடையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நோட் ஜிஎஸ்சி ஏபியில் மாற்றி செஞ்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இதுதான் எஸ்பி. இந்த எஸ்பி டேபிள் கிரியேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோம். நம்ம கோடிங் அண்ட் எஸ்பி டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஏபிஐ ரன் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன். ஸோ வந்து நம்ம நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ங்கிறது தான் நம்ம ஸ்டார்டிங் ஃபைல். அந்த ஃபைல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நோடு மானிட்டர்னு ஒன்று இருக்குது, அது இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய மற்ற வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 4 to 4000 ரன் ஆகுது, எம்எஸ்எஸ்கியூஎல் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா எம்எஸ்எஸ்கியூஎல் டிபி டாட் ஜேஎஸ்குள்ளே போனீங்கன்னா கனெக்ட் டு எம்எஸ்எஸ்கியூஎல் இருக்குது. எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக இருக்குது, அதனால் எம்எஸ்எஸ்கியூஎல் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரன் ஆகுது, அடுத்து போஸ்ட்மேன்லேருந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ங்க தான் நம்ம ஸ்டார்டிங் ஃபைல். இதில் இந்த ஒரு லைனை வந்து கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஸோ எங்கேயெல்லாம் ரவுட்ஸ் நம்ம வச்சுக்கிறோமோ அதை எல்லாத்தையும் இந்த ஸ்டார்டிங் ஃபைலில் ரிக்குயர் போட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபைல்லேருந்து ரவுட்ஸுக்கு நம்மளுக்கு போகும். இப்படி ரன்னிங்லேயே இருக்கட்டும், இப்போ போஸ்ட்மேனில் போய் டெஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து கெட் மெத்தடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெட் மெத்தடுங்கிறது லோக்கல் ஹோஸ்ட் 4000 நம்ம போர்ட்டு /API/MSSQL அப்படின்னு நம்ம இங்கே எழுதுகிறோம். அதான் வந்து நம்ம கெட் மெத்தட். இது வந்து ஒரு போஸ்ட்மேனுடைய யூஆர்எல். இதில் இப்போ நீங்கள் இந்த சென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரன்னிங்கில் இருக்கு, என் அப்ளிகேஷன் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ எனக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி டேட்டா எடுத்து வந்து கொடுக்கும். நான் ஜேசன் சொன்னால அதே மாதிரி எடுத்து வந்து தரும். சக்ஸஸ் ட்ரூ, என்னுடைய கோடு 200, டேட்டா அப்படிங்கிறதுல ஒரு ஜேசான் அரே இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் 1, 2, 3 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இதுதான் கெட்டு. ஸோ இதே யூஆர்எல்ல நீங்கள் இப்போ 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேராமீட்டர். இந்த பேராமீட்டரில் இப்போ செஞ்சிருச்சுன்னா 2 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்து வந்து எனக்கு காமிக்கும் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கெட் ஆல் டேட்டா, கெட் டேட்டா பை ஐடி அப்படிங்கிற ரெண்டு மெத்தடு நம்ம கொரியை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் எனக்கு யூஆர்எல் இது தான், லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 4000 என்னுடைய போர்ட்டு /API அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் /MSSQL. ஸோ இந்த போஸ்ட் அப்படின்றதுனால அது இன்சர்ட்டாக அப்டேட்டாக ஏதோ பண்ணும். ஸோ அதுக்கு ஆக்ஷன் ஃப்ளாகில் நான் INSUPD அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய ஏஎஸ்பி அதை கண்டுபிடிச்சிக்கும், இன்சர்ட் பண்ணுமா அப்டேட் பண்ணுமான்னு. ஸோ அப்புறம் டேட்டா அப்படின்னு ரெண்டாவது பேராமீட்டரில் டிபார்ட்மெண்ட் ஐடி 0 சொன்னோன்னா அது இன்சர்ட்னு அர்த்தம். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் test4 அப்படின்னு வைக்கிறேன், இஸ் ஆக்டிவ் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் ஃப்ளாக்கு அண்ட் டேட்டா இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு எஸ்பியில் பேராமீட்டராக இருந்துச்சு. ஸோ இதை இப்போ நம்ம சென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா என்னுடைய ஜேசான் எஸ்பிக்கு போய் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. கோடு 200, என்னுடைய டேட்டா ரிட்டன் வந்து எனக்கு சக்ஸஸ்ன்னு கொடுத்துரும். நான் ஒரு எஸ்பியில் வச்சுருந்தேன்ல, ஸ்டேட்டஸ் சக்ஸஸ், மெசேஜ் ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, அப்புறம் என்னுடைய ஐடி வந்து 4 அப்படின்னு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஐடிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ நான் கெட்டு போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கெட் ஆல் போனோன்னா இந்த பேராமீட்டர் எனக்கு வேண்டாம். test4 அப்படிங்கிறது 4th டிபார்ட்மெண்ட் ஐடியா எனக்கு இங்கே வந்துருச்சு. நான் சேவ் பண்ணதை கெட் பண்ணி பார்க்க முடியுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த சேவ் பண்ணதை அப்டேட்டும் பண்ணலாம் நம்ம. இப்போ அப்டேட் பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி நம்ம 4 போட்டுட்டு மை டெஸ்ட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் நேமை மாற்றுறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ அப்டேட் வேலை நடக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி greater than 0, அதனால் எனக்கு அப்டேட் நடக்கும்.
அதே ஐடி 4 வந்துருச்சு, ரெக்கார்ட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா மை டெஸ்ட் 4 அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ என்னுடைய எஸ்பி கரெக்டாக வேலை செய்யுது, போஸ்ட்டில் இன்சர்ட் அப்டேட்டும் வேலை செய்யுது. டெலீட், அப்போ டெலீட்டுங்கிற மெத்தட் அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் 4000 ஏபிஐ எம்எஸ்எஸ்கியூஎல் கொடுக்கணும். ஸோ என்னுடைய பாடி கண்டென்ட்டில் ஆக்ஷன் ஃப்ளாக் டெலீட்னு கொடுக்குறேன். டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் டிபார்ட்மெண்ட் ஐடி 4 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், சாஃப்ட் டெலீட் ஆகும், இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது ஜீரோவாக மாறிடும். ஓகே, இதெல்லாம் ஜேசான் வச்சுக்கணும். இதெல்லாம் போஸ்ட்மேனுடைய இது, இந்த விண்டோ போஸ்ட்மேனோடது. இப்போ நீங்கள் சென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டு எனக்கு டெலீட் ஆகிட்டு அந்த மெசேஜ் காமிக்கும், சக்ஸஸ் ட்ரூ, ரெக்கார்டு டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. வந்துச்சா, எந்த ரெக்கார்டு அப்படின்னா 4 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்ல அந்த ரெக்கார்டு டெலீட் ஆகிடுச்சின்னு சொல்லிச்சு. இப்போ நான் திரும்பியும் கெட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 4th ரெக்கார்டு எனக்கு காமிக்காது, ஏன்னா இஸ் ஆக்டிவ் 1 இருக்கிறத மட்டும்தான் நம்ம லிஸ்ட்டில் காமிக்கணும். ஸோ இதுதான் கிரெட் ஆப்ரேஷன்.